பக்திகிளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்குலாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பக்தி கிளீட்ஸை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சியோடு கூடிய செவ்வாய் பயிற்சியும் சொல்லிக் கொண்டு வருகிறேன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் ஒரு இது மற்ற பயிற்சியில் எல்லாம் என்கிட்ட கேட்குறாங்க சமி நம்ம எல்லா பயிற்சியும் வருது ஆனால் அந்த பயிற்சியுடைய முழுமையான பலன்களை எங்களால் அடைய முடியவில்லையே ஏதோ ஒரு சிலர் வேணால் அடையலாம் ஆனால் முழுமையாக யாரும் அடையிறது இல்லையான்னு கேள்வி கேட்பது நியாயமான கேள்விதான் அதுக்கு பதில் சொல்லணும் ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டுமானாலும் அந்த வெற்றியை முழுமையாமல் அடைவதற்கான சில தடைகளும் ராசியிலையும் உண்டு கிரகத்திலையும் உண்டுங்க அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம ஒரு நல்ல நிலையை அடைகிறோம் நல்ல ஒரு திருமண வாழ்வு உள்ள ஒரு தொழில் ஒரு ஆன்மீகம் அரசியல் எல்லாம் அடைந்தாலும் கூட நீங்கள் அதை அடைவதற்கான ஒரு தடையை உருவாக்கக்கூடிய கிரகங்களும் உண்டு அப்படிப்பட்ட கிரகங்களில் ஒரு முக்கியமான தான் ராகு சொறி பிரசன்னத்தை பொறுத்த வரைக்கும் நாலு கிரகத்தை சிறப்பாக சொல்லுவான் பலம் வாய்ந்த கிரகங்கள் அதில் ஒரு கிரகம் என்னன்னா குரு இன்னொன்று சனி இன்னொன்று சுக்ரன் இது எல்லாம் விட வலுவு வாய்ந்தது பலம் வாய்ந்தது என்றாலே ராகு தான் என்ன சாமி அது நிழல் கிரகமாக இருந்தாலும் கூட சொந்த வீடு இல்லாட்டாலும் கூட பலம் வாய்ந்த சூரிய சந்திரனையே விழுகுகின்ற தன்மை மிக்க அதனால தான் ராகு ராகு புத்தின்னு சொல்வாங்க அதனால தான் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியும் சரி சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பாத சனியாக பலர்ந்து கூட மகரத்தை பொறுத்தவரை சுகஸ்தானம் நாலாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றால் இருந்தாலும் கூட மகர வெற்றியை தட்டி பறிப்பதும் மகர ராசிக்காரருடைய மனசு தவறான ப சிலர் தவறான பாதையை நோக்கி நகர்வதும் முழுமையான நற்பலனை அடைய முடியாமல் போவதும் இல்லறம் இனிமையாக இல்லாமல் போவதும் கனவுகள் கற்பனையாக போவதற்கும் ஒரு காரண கருத்தா அது யாருங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் கவனமாக கேட்கலாம் அதாவது ஒரு ஜோதிடம் என்பதெல்லாம் உங்கள் வாழ்க்கையை பற்றி தானே சொல்கிறோம் அப்போ நீங்கள் கவனமாக கேட்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கேட்கலாமே அந்த வகையில் பொழுது குரு மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ராகு அங்கே இருக்காரு அந்த குரு வந்துட்டார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மேஷத்தில் இருக்கின்ற ராகு மீனராசிக்கு வருவதற்கு ஐந்து ஆறு மாதம் ஆகும் இந்த இடப்பட்ட காலத்தில் குருவோடு ராகுனுடைய சேர்க்கை அது எப்படி பண்ணால் குரு சண்டால யோகத்தை தரும் சரி குரு ராகு சேர்க்கை மட்டுமே சண்டால யோகத்தை தருமானா இல்லை குருவோடு சனி சேர்வதும் சண்டால யோகத்தையே தந்துவிடும் என்ன வித்தியாசம் வாழ்கின்ற காலத்தில் ஏற்படக்கூடிய அதீத ஆசைகளை எல்லாம் காட்டி மோசம் செய்து விடுவார் குரு சண்டால யோகத்துல குரு சனியினுடைய முன் ஜென்மத்தில் செய்த அதீத ஆசையினால் நாம் செய்த விளைவை இப்ப கொடுக்க எவ்வளவு கொடுங்க பாருங்க அப்ப நம்ம எப்படி எல்லாம் பூமியில வாழணும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அவன் மட்டும் நல்லா இருக்கானே நமக்கு எல்லாம் இருக்கே ஆனாலும் அனுபவிக்க முடியலையே எல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை தருகின்றது தான் இந்த குரு சண்டால யோகம் சண்டாலன்னு என்று யார் என்றால் பிறர் நலனை பற்றிலாம் உங்களுக்கு அக்கறை கிடையாது நீ தப்பு பண்ணியா அதுக்குரிய தண்டனை நீ எப்படி இருந்தால் எனக்கு என்னவா நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்துட்டு வந்துடலாம் அவ்வளோதான் எனக்கு ரொம்ப கவலைப்படுறது ஏப்பா கவலைப்படாத ஏ என்ன கவலை வாங்கி இப்படி வாங்கி போயிட்டு வரலாம் பா கொஞ்சம் நேரம் தம்பி கொஞ்சம் சாப்பிடு ஐயா இது தீய பழக்கம் இதை நான் தொடுவதே இல்லை அட உடுப்பா இப்போ கவலை நான் எத்தனை நாள் உலகத்துல உலகத்தில் போறேன் என்றெல்லாம் தத்துவங்கள் பேசி ஆசைவாசை கேட்டு அந்த மது பழக்கத்தை அடிமையாக்குவதும் ஒரு சண்டாரணாகத்தானே இருப்பேன் என்னப்பா ரொம்ப கவலையாக இருக்கா ஏன் பாப்பா பரீட்சையில் அதிகம் மார்க் வாங்க முடியலையா ஏன்ப்பா ஃபீஸ் கட்ட முடியலையா என்ன கவலை வா 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 இந்த புடி கையில் பிடி என்னங்க சிகரெட் கொடுக்குறீங்க சிகரெட் குடிப்பது உடல்லாது தீங்கல்லவா அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்கப்பா இந்த புடி புண்பட்ட மனசை புகைவிட்ட எல்லாம் கூறி நம் வாழ்வையே அழித்து விடக்கூடிய நம் வாழ்வை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய சுயநலத்திற்காக நம்மை வலிகடாக ஆக்கின்றவர்களை எல்லாம் நம் வாழ்வில் சந்திக்கிறது இவர்கள் தான் சண்டாளர்கள் எத்தனை பேருடைய வாழ்வை நாம் சந்தித்திருக்கின்றோம் மகர ராசி ஆன்மீக சகோதர சகோதரியே இந்த குரு சண்டால யோகத்தில் மேஷம் மிதுனம் கண்ணி தனுசு மகரம் இந்த ராசியெல்லாம் குரு சண்டால யோகத்தில் சற்று கவனமாக எச்சரிக்கையாக பொறுமையாக இருக்க வேண்டும் என்னை பொறுத்தவரை ஒருவர் சொல்லியிருந்தார் சாமி நீங்க அதாவது நெருமறையை விட எதிர்மறை கருத்துக்கள் அதிகமா சொல்ற மாதிரி தெரியுது அதுக்கு இன்னொருத்தர் அதுலயே கமெண்ட் போட்டுருந்தார் சாமி அப்படி சொல்லல கூர்ந்து கவனித்து பாருங்க நான் நீண்ட காலமாக அவருடைய அந்த சோழி பிரசனத்தை எச்சரிக்கை செய்கின்றார் என் வாழ்க்கையில நான் ஒரு மிகப்பெரிய தவறு செய்ய இருந்தேன் அந்த கட்டத்துல சாமியினுடைய இதை பார்த்தேன் அந்த தப்பு செய்யாம தப்பி தகுந்து விட்டேன் இன்று நான் என் பேரும் கிடலை நானும் கிடல நான் நல்லா இருக்கேன்னு எல்லாம் நான் கேட்கின்ற சந்தோஷமா இருக்கு என்னை பொறுத்தவரை பாகக்காய் கசக்கத்தான் செய்யும் ஆனால் அது எவ்வளவு பெரிய ஒரு மருத்துவ குணம் தெரியுமா கசப்பான மருந்து நம் உடலுக்கு நல்லது இனிப்பான மருந்து இப்பவன இனிக்குமே நம்முடைய வாழ்வினுடைய இறுதி கட்டத்தில் அதுவே நமக்கு ஒரு வியாதியாக நோயாக மாறிவிடும் ஆன்மீக சகோதர சகோதரிகளே இப்போ விஷயத்துக்கு வருவோம் மகர ராசியை வரைக்கும் இந்த குரு சண்டால யோகம் எவ்வாறு இருக்கும் எவ்வாறு செயல்படும் நம்முடைய நிலைப்பாடு என்ன என்பதை நம்ம சோழி பிரசரத்தில் பார்க்கலாம் நகரத்தை பொறுத்த வரைக்கும் உத்ராடம் ரெண்டு மூணு நாளில் திருவோணம் அப்பிட்ட ஒன்று ரெண்டு ராசியை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு காலகட்டம் நான் உன்ன சொல்றேங்க பாதசனி பாதசனின்னா என்ன ராவணன் சிறந்த சிவபக்தன் ஈசனை நேரில் கண்ட ஒரு அற்புத மனிதன் அற்புதமான நற்பலனை கொண்டவன் பத்து தலை ராவணம் என்கின்ற பத்து தலை அல்லங்க பத்து கலைக்கு சொந்தக்காரன் கலையை தான் தலை என்று சொல்லிவிட்டார்கள் அப்படிப்பட்ட சிறந்த ராவணன் சபலப்பட்டான் ஆசைப்பட்டான் அதுக்கு காரணம் பாதசனி மாமன்னன் ராவணனையே மண்ணிலே விட வைத்தது என்றால் இந்த குரு சண்டால யோகம் குரு சண்டால யோகம் இவளுக்கு எப்படி வாய்த்தது தெரியுமா குருவோடு ராகு சேரவில்லை ஐயா குருவோடு சனி சேர்ந்ததனால குருவோடு சனி சேர்ந்ததனால குரு சண்டால யோகம் ஏற்பட்டு மா மன்னன் மண்ணில் விழுந்தான் என்றால் சராசரி நம்முடைய மனித நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இந்த குரு சண்டால யோகத்தில் நல்ல மனைவி நல்ல காதல் திருமணம் நல்ல குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை பொன்பொருள் சேர்க்கை வெளிநாட்டு யோகம் அத்தனையும் கெட்டும் அரசியல்ல எதிர்பார்க்காம சாதாரண ஒரு நிலையில் இருந்தவர்கள் மிகப்பெரிய உன்னதமான அசைக்க முடியாத ஒரு நிலையிலும் தனக்கு ஒரு உயர்வை தந்தவர்களே அசைத்து பார்க்கின்ற ஒரு நிலையிலும் அமைத்து தந்து விட்டது எது குரு சண்டாலோ யோகம் எத்தனை அது மாநிலமாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய இடமாக இருந்தாலும் சரி அரசியல்ல குரு சண்டால யோகம் மட்டும் ஒருவனுக்கு அமைந்து விட்டால் அவன் உன்னதமான ஒரு நிலையை உயர்ந்த இடத்தை நோக்கி நகர்ந்து விடுவான் தொழிலை பொறுத்தவரைக்கும் எதிர்பாராத இன்னும் சொல்லப்போனால் குரு சண்டால யோகத்தில் பெண்களினால அதிக அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும் பெண்களினால அதிக அனுகூலங்கள் தொழில் ரீதியாக அவங்களுடைய உதவியோ அவங்களுடைய அனுசரணையோ நம்ம கிட்டமானால் மிகப்பெரிய நிலையை அடைந்து விடுவார்கள் வெளிநாடு யோகம் கிட்டும் எதிர்பாராமல் பணம் கட்டி தான் வெளிநாடு போகிறோன்னு அவசியம் இல்லை சாமிஜி வாங்க வெளிநாட்டில் ஒரு கோயிலில் கும்பாபிஷேகம் வாங்க போயிட்டு வரலாம் என்று மலேசியா தாய்லாந்து சிங்கப்பூர் நாடுகளை எல்லாம் அடுத்து சென்று திரும்பி கை நிறைய பொருளோடு விடுவார்கள் மிகப்பெரிய அரசியல் சார்ந்த எல்லாம் வெளிநாடு நடப்பதற்கு அடுத்து வெளிநாடு யோகத்தை தரக்கூடியது குரு சண்டால யோகம் எல்லாரும் தப்பாக நினச்சிக்கிட்டாங்க குரு சண்டால யோகம் மிகப்பெரிய ஆபத்தில் மாற்றி விட்டுடும் என்னன்னா ஆசை ஆசைப்படு தப்பு இல்லை அத்தனைக்கும் ஆசைப்படாது ஆசையை சபலமாக மாத்துகின்ற ஒரு நிலையை ராகு தந்து விடுவார் அதாவது அந்த ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல மனிதன் எந்த விதமான தப்பு மனதால் கூட தீங்கி கிடைக்காதவன் மனதில் குரு சண்டால யோகம் பூந்து விடுமானால் அவன் வாழ்வே சிதைந்து போய்விடும் இதுவரை கட்டி காத்த வந்த பேர் புகழ் அத்தனையும் மண்ணாகிவிடும் அந்த குரு சண்டால யோகம் அரசியல்வாதி ஆன்மீகவாதி பொது வாழ்க்கை யாரையும் விட்டு வைத்து விடார் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ பாத சனி நடந்துகிட்டு இருக்கு ரொம்ப கவனமாக இருங்க எச்சரிக்கையாக இருங்க தவறான மனிதர்களோட சேர்க்கை தவறான மனிதர்களோட பழக்கம் தவறான மனிதர்களுடைய நீண்ட தூர பயணம் தவறான மனிதர்களோட தொழில் தவறான மனிதர்களோடு உறவு அத்தனையும் ஆபத்தில் இந்த குரு சண்டால யோகத்தில் அள்ளி தரும் நிறைய தருங்க தப்பான மனிதனுடைய தொடர்பை அசீக்கிரமாக ஏற்படுத்தி தரும் தவறான மனிதனுடைய தொடர்பை நெருக்கத்தில் கொண்டு வந்து தரும் தவறான மனிதனுடைய பழக்க வழக்கங்களை அவர்கள் மூலம் ஆதாலயங்களையும் அல்ப சந்தோஷங்களையும் தரும் ஆனால் முடிவு அத்தனையுமே உங்களை நிலைக்கு தள்ளிவிடும் மகர ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே ஜென்ம ராசியை கடந்த நீங்கள் பாதசனியை வந்து நிற்கின்றீர்கள் இதை கடந்து விட்டாலே அற்புதமான வாழ்வு உங்களுக்கு காத்திருக்கின்றது அற்புதமான வாழ்வு காத்திருக்கின்ற கவலைப்பட வேண்டாம் இறையரலும் குருவருளும் திருவருளும் குலதெய்வ வழிபாடும் உங்களை காத்து நிற்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் தான் மேஷத்தில் இருந்து மீனத்திற்கு வருகின்ற ஐந்து ஆறு மாதங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த குரு சண்டால யோகத்தினுடைய வலையில நீங்க மாற்றிக்கீங்க நீங்க மட்டும் கிடையாதுங்க மேஷம் மிதுனம் கண்ணி தனுசு ஆகியவர்களும் இந்த குரு சண்டால யோகத்துல ஆட்பட்டிருக்கின்றார்கள் சற்று கவனமா பொறுமையா நிதானமாக இருக்க வேண்டும் நம்மெல்லாம் பார்க்குறோம் கொக்கை பார்க்குறோங்க ஒரு தண்ணி தான் ரொம்ப நேரம் அசையாம நின்னுட்டு இருக்கு எல்லாரும் பார்ப்போம் இவ்வளவு மீன் காலடியில் ஓடுதே ஆனால் இந்த கொக்கு திரும்பி கூட பார்க்கலையே என்ன ஒரு யோக நிலையன்னு நினைக்கின்றோம் ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரும் அளவில் வாடி இருக்குமாம் கொக்கு என்பதை போல அந்த கொக்கானது கொழுத்த பருத்த மீனுக்காக காத்திருக்கின்றது அந்த காத்திருக்கின்ற நிலையில லவக்குன்னு பிடிச்சிரும் அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில வெளிநாடு யோகம் கிட்டும் சற்று கவனமா இருங்க நல்ல திருமண வாழ்வு அமையும் அந்த திருமணத்தில் சற்று கவனமாக இருங்க நல்ல தொழில் வள உறவு வரும் பொண்ணும் பொருளும் சேர்த்து கூட்டு தொழில் செய்யலான்னு வருவாங்க கவனமாக இருங்க கூட்டு தொழில் செய்பவர்களும் கவனமாக அரசு துறையை பொறுத்த வரைக்கும் அதில் அரசு துறையில் வேலையில் இருப்பவங்களாம் முன்னுக்கே இப்போ இன்னும் எச்சரிக்கையான கவனமாக இருங்க தவறான எண்ணங்களோ தவறான மனித தொடர்போ தவறான செயல்பாடோ உங்கள் பதவியை இழக்க விடுவதோடு தீரா கலங்கத்தை உண்டு பண்ணிவிடும் ஆன்மீகவாதியை பொறுத்த வரைக்கும் இன்னும் கவனமா இருங்க ஒரு மந்திரமோ ஒரு ஹோமமோ யாகமோ பண்ணி இத்தனை வயதுல இவ்வளவு உயர்ந்த இடத்துல நிற்கின்ற நீங்கள் சபலத்தினாலும் சின்ன சின்ன ஆசைகளினாலும் உங்கள் வாழ்வை தொலைத்து விட போகின்றீர்கள் அதைத்தான் குரு சண்டால யோகம் தரும் நான் முன்னமே சொல்லியிருக்கேங்க குருவோடு ராகு சேர்வதால் மட்டுமல்ல குருவோடு சனி சேர்வதாலும் கர்மாவுக்கு வைத்து சண்டால யோகத்தை தந்துவிடும் ஒரு கட்டத்தில் குருவும் ராகு இருந்தாலும் குருவும் சனி இருந்தாலும் சண்டால யோகம் கிடையாதுங்க எந்த அளவுக்கு நெருங்கி இருக்காங்க குருவோட ஒரு மூணு டிகிரி ரெண்டு டிகிரி நெருங்கி இருந்தால் குரு சண்டால யோகம் சற்று தள்ளி இருந்தால் குரு சண்டால யோகம் இல்லை தவறான பாதையை தவறான எண்ணம் உடையவன் அப்படி நீங்கள் தானே பாதிப்பு எங்கேயோ இருக்கிறவங்க எப்போவோ பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு நகர்ந்துவிட்டால் அது குரு சண்டால யோகம் இல்லை அதனால் அகரராசி ஆன்மீக சகோதர சௌதரிகளே சற்று கவனமாக இருக்குது அவ்வாறு நீங்கள் கவனமாக இருப்பது உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் குடும்பத்துக்கு மட்டுமல்ல இந்த தேசத்திற்கும் நல்லது அக்டோபர் மாதம் உங்களுக்கு ஒரு எல்லைங்க பவுண்டரி அந்த அக்டோபர் மாதம் வரைக்கும் சற்று அமைதியாக மனம் சபலம் படாமல் சஞ்சலப்படாமல் பொறுமையாக கை கெட்டினது வாய்க்கு எட்டும் அதாவது கையெழவு கொண்டு மெய் எழுதி பொறுத்து வாழ்கின்ற ஒரு நிலையில தான் நீங்கள் போய் இருக்கணும் என்ன இருக்குது அதை வைத்து கொண்டு வாழ்வை ஓட்டுவீர்கள் ஆனால் அக்டோபர் மாதத்திற்கு பிறகு அற்புதமான வாழ்வு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அதாவது எப்படி சொல்றதுன்னு தெரியலீங்க அதாவது நான்கு திசைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் இப்போ உங்களுக்கு அனுபவம் ஆயிடுச்சு அனுபவத்தினுடைய முடிவு இப்போ நீங்க உட்கார்ந்துருக்கீங்க இந்த குரு சண்டால யோகத்திலிருந்து நீங்க தப்பித்து விடுவீர்கள் ஆனால் உங்க வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு முன்னத நிலையை அடையும் எழுபது சதவீதமான நற்பலன்கிட்ட ஒரு சந்தர்ப்பம் என்ன சாமி குரு சண்டால யோகத்துல எழுபது சதவீதம் ஆமாங்க ஏன்னா எனக்கு மகர ராசிக்காரர்களை பற்றி தெரியும் மனம் சஞ்சலப்படும் மனம் சிதறும் ஆனால் மனது அதே சிதறிய மனத்தை ஒருநிலைப்படுத்தி வெற்றியை ஒரு மரக்கட்டை கிடைச்சா கூட அதை தெப்பமாக வாக்கி நீந்தி கரை ஒரு இயல்பு மகரராசிக்கு உண்டு புரிந்து கொள்விகளை நினைக்கின்றேன் மகரராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே இந்த காலகட்டத்தில் நீங்கள் சென்று வணங்க விடக்கூடிய ஒரு அற்புதமான இடம் தான் அதாவது அருகே வேடப்பூர் கோயில்னு ஒரு இடம் இருக்கு சின்ன கோயில் தான் மூர்த்தி சிறிதாயினும் கீர்த்தி பெரியது நகரராசிரி ஆன்மீக சகோதர சகோதரி எல்லாம் காக்கின்ற ஒரு ரஷ்கன் இந்த கோயிலில் முருகன் வேடப்புற வடிவம் தாங்கி இருக்கின்றார் இந்த ஆலயம் சென்று முருகனில் ஒரு வேல் இருக்கும் அந்த வேல்ல உங்கள் கோரிக்கை எழுதி வைக்கணும் எங்களை காப்பாற்று ஒரே மனிதா என்னை காப்பாற்று என்று சொல்லி ஒரு சீட்டு எழுதி அந்த அந்த வேல்ல கட்டிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை மட்டுமல்ல உங்கள் குடும்ப வாழ்வும் பத்திரமாக காப்பாற்றப்படும் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் திருத்தணி முருகன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அறுபடை வீட்டில் ஒன்று திருத்தணைக்கு அருகே இருக்கக்கூடிய அகூர் பஸ் ஸ்டாப்னு ஒரு இடையே இருக்கு சோழிங்க போறதுக்கு வழியில் இடையில் இருக்கின்ற அந்த அகூர் பஸ் ஸ்டாப்லேருந்து பாத சனீஸ்வரர் கோயில்னு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க காலையில் இருந்து மாலை நான்கு மணி வரை திறந்திருக்கும் ஒரு என்ன ஸ்பரிச தரிசனம் இறைவனை ஈசனை என் விஷ்ணுமாயனை என்னுடைய சனீஸ்வரர் பகவானை நாமே தொட்டு வழிபாடு பண்ணலாம் வில்பம் கொண்டு சிவனை அவர் மாறி ஆண்கள் பெண்கள் ராகு ராகுக்கேது ராகு சனியுடைய பாதிப்பதை மீளுவதற்கு பிரத்திங்கரா தேவிக்கு ஒரு வேப்பிலை மாலையோ ஒரு விரலி மஞ்சள் மாலையோ ஒரு எலும்புச்ச மாலையோ தடுக்கலாம் அதோடு அருகில் இருக்கின்ற பராசக்தி மகிஷ வாகனத்திலே அமர்ந்திருக்கின்ற வாராகிக்கு விரலி மஞ்சள் மாலை அல்லது ஒரு எலுமிச்சை மாலை அல்லது ஒரு வேப்பிலை மாலை சாத்து வழிபாடு செய்யலாம் இங்கு இருக்கின்ற சனீஸ்வரனுக்கு ஒரு சிறப்பு பாதசனீஸ்வரர் பெரும்பாலும் இந்த குரு சண்டால யோகம் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னா குருவும் சனியும் சேர்க்கையாக அமைந்து விடுவதனால அங்கேயே நல்லட கிடைக்கும் நல்லடை வாங்கி த உச்சி முதல் பாதம் வரை சனீஸ்வனுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடுபடுவது எல்லா எல்லாவித துன்பத்துறைகள் இருக்காகும் கவலைப்பட வேண்டாம் மகர ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே எதை பற்றியுமே கவலைப்படாதீர்கள் கவனமாக இருங்க சபலப்படாமல் இருங்க அதீத ஆசைப்படாமல் இருங்கள் கையெது கொண்டு நாம் வாழ்வுவீர்கள் ஆனால் மகர ராசியை பொறுத்தவரைக்கும் அக்டோபர் மாதம் அதுக்கப்புறம் ஒரு பொற்காலம் அதுவரை நிதானமாக இருக்கலாம் இல்லையா தப்பு இல்லையா தானே இப்போ உதாரணமாக ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லிட்டு விளையர் சத்ரபதி சிவாஜி வனத்துக்கு வருகிறார் பசிக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு குடிசையில் ஒரு ஒரு வயதான ஒரு அம்மா இருக்காங்க அந்த அம்மாவை பார்த்த உடனே பசிக்குதுமான்னு கேட்குறார் உடனே அந்த அம்மா இருப்பான்னு சொன்ன உடனே ஒரு கஞ்சி வடித்து அந்த கஞ்சியை ஒரு ப வச்சு கொடுக்குறாங்க சுட சுட அவசரத்தில் கை வச்ச உடனே அவர் ஐயோ சுடுதேங்கிற உடனே அந்த பாட்டி சொல்றாங்க ஏப்பா இனி என்னப்பா சத்ரபதி சிவாஜி மாதிரி இருக்கிற என்னது சத்ரபதி சிவாஜிக்கும் உணவுக்கு என்னமா சம்பந்தம் அவர் கேட்கும் பொழுது அவருதான் அவசரப்பட்டு போய் டவாரும் உள்ளே போதும் கோட்டையில் கை வைக்கிறார் ஒரு சூடான ஒரு உணவை எப்படி அறந்துவிடும் தெரியுமா மகனே சுற்றி சுற்றி அப்படியே அந்த உணவை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு வரும்போது நடுப்பகுதி சூடு ஆறிவிடும் அந்த மாதிரி தான் சின்ன சின்ன சுற்றி இருக்கின்ற கோட்டைகளையெல்லாம் கைப்பற்றி விட்டு நடுவிடுக்கின்ற கோட்டையை தாக்கினால் வெற்றி பெறலாமா தம்மா நினச்சிட்டா சிவாஜி கையெடுத்து வணங்கினார் உணவின் மூலம் ஒரு அற்புதமான கருத்தை சொன்னாய் அதை மாதிரி தான் சொல்கிறேன் சின்ன சின்ன சபலங்களுக்கும் ஆசைகளுக்கும் ஆட்படாமல் அமைதியாக பொறுமையாக நல்லது கெட்டதை உணர்வீர்களானால் அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் அற்புதமான வாழ்வு அமையும் இந்த குரு சண்டல யோகத்தை பற்றியெல்லாம் பயப்பட வேண்டாம்